Like the video, subscribe to the channel and press the bell icon for latest video updates. In the tutorial, approximation algorithm for knapsack problem பத்தி தான் பார்க்க போறோம். So in the approximation algorithmல நம்ம greedy algorithm for continuous knapsack problem தான் பார்க்க போறோம். So ஏற்கனவே நம்ம discrete knapsack problem பார்த்துட்டோம். So இப்போ வந்து greedy algorithm for the continuous knapsack problem பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அல்காரிதம் எழுதிக்க போறோம். அல்காரிதத்துக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, டிஸ்கிரீட் நாப்சாக் ப்ராப்ளம். அதுல யூஸ் பண்ணிருக்க அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். சோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்னன்னா கம்ப்யூட் வேல்யூ டு வெயிட் ரேஷியோ. அங்க என்ன மாதிரி நம்ம வேல்யூ டு வெயிட் ரேஷியோ கண்டுபிடிச்சோமோ அதே போல இங்கே கொடுத்துருக்க கிவன் ஐட்டத்துக்கு வந்து வேல்யூ டு வெயிட் ரேஷியோ கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை எழுதிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சார்ட் தி ஐட்டம்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அங்கேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பும் அந்த அல்காரிதத்துக்கும் சேம் தான், இந்த அல்காரிதத்துக்கும் சேம் தான். சார்ட் தி ஐட்டம்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் என்னன்னா பெரிய இதுல இருந்து சின்னதை நோக்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ஐட்டத்தை வந்து எழுதணும். சார்ட் பண்ணும்போது வேல்யூ பை வெயிட் ரேஷியோ பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி எழுதணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ வந்து கரண்ட் ஐட்டம் வந்து நாப்சாக்ல ஃபிட் ஆச்சுதுன்னா அந்த ஐட்டத்தை எடுத்து நாப்சாக்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ ஒருவேளை கரண்ட் ஐட்டம் வந்து நாப்சாக்ல ஃபிட் ஆகலைன்னா நாப்சாக் கூட கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி எவ்வளவு அந்த ஐட்டத்துல இருந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ பார்ட்டை எடுத்து நம்ம பிரிச்சு என்ன செய்யலாம், நாப்சாக்குள்ளால பிளேஸ் பண்ணலாம். அதுதான் கண்டினியூஸ் ஸ்னாப்சாக் ப்ராப்ளம். டிஸ்கிரீட்ல வந்து ஒரு ஐட்டத்தை எடுத்து அதை முழுமையாக தான் எடுக்க முடியும். ஆனால் கண்டினியூஸ் ஸ்னாப்சாக் ப்ராப்ளத்தில் இப்போ ஃபைவ் வெயிட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 தான் நாப்சாக்ல போட முடியும்னா அந்த 5ல இருந்து 3 வெயிட் இருக்கிற கணக்கில் ஐட்டத்தை எடுத்து அதை நம்ம வந்து நாப்சாக்ல பிளேஸ் பண்ணலாம். இதுதான் டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதான் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, கரண்ட் ஐட்டம் ஃபிட்ஸ் இன்சைட் தி நாப்சாக் இஃப் தென் பிளேஸ் இட் இன்சைட் தி நாப்சாக் இஃப் இட் இஸ் நாட் ஃபிட் இன்சைட் தி நாப்சாக் டேக் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் டு ஃபில் தி நாப்சாக். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கம்ப்யூட் வேல்யூ டு வெயிட் ரேஷியோ. ஸோ வேல்யூ டு வெயிட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் எழுதியிருக்கோம் வேல்யூ பை வெயிட்டு. ஸோ 42/7 வந்து 6, 12/3 வந்து 4, 40/4 வந்து 10, 25/5 வந்து 5. ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூ பை வெயிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த செகண்ட் ஸ்டெப் சார்ட் த ஐட்டம்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இந்த ஐட்டத்தை வந்து டிசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணும்போது ஸோ எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னா வேல்யூ பை வெயிட் ரேஷியோ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இதுல ஐட்டம் 3 வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஐட்டமா மாறுது. அப்போ 4, 40, 10. ஸோ ஏற்கனவே நம்ம வேல்யூ பை வெயிட் ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த செகண்ட் கிரேட்டஸ்ட் ஐட்டம் வெயிட் பை வேல்யூ ரேஷியோ 6 இருக்கக்கூடிய ஐட்டம், அது 1வது ஐட்டம். அப்படி வெயிட் பை வேல்யூ ரேஷியோ படி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய 3rd ஐட்டம், 1st ஐட்டம், அடுத்து 4th ஐட்டம், அடுத்து 2nd ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து 3rd ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ 3rd ஸ்டெப் என்னது, கரண்ட் ஐட்டம் ஃபிட்ஸ் இன்சைட் தி நாப்சாக் தென் டேக் இட். ஸோ இஃப் இட் இஸ் நாட் ஃபிட் இன்சைட் தி நாப்சாக் டேக் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் டு ஃபில் த நாப்சாக். இப்போ அந்த நாப்சாக் வெயிட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இதான் நாப்சாக், நாப்சாக்கோட வெயிட் 10 வச்சு நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை பிக் பண்ணி இந்த நாப்சாக்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டத்தோட வெயிட் என்னது 4. அப்போ அந்த ஐட்டத்தை நம்ம பிக் பண்ணி நாப்சாக்குள்ள வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 2. ஐட்டம் நம்பர் 2 வெயிட் பாருங்க 7. நமக்கு வந்து நாப்சாக் கெப்பாசிட்டி 10. அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை போட்டதுனால அதனோட 4 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இப்போ ப்ளஸ் நாப்சாக் கெப்பாசிட்டி வந்து 6. இப்போ செகண்ட் ஐட்டத்தோட வெயிட் என்னது 7. இப்போ
நம்ம நாப்சாக்ல 6 தான் போட முடியும் ஆனா இங்க என்ன இருக்குது 7 இருக்குது அப்ப நம்ம செகண்ட் ஐட்டத்தை இஃப் இட் இஸ் டிஸ்கிரீட் நாப்சாக் ப்ராப்ளம்னா செகண்ட் ஐட்டத்தை போட மாட்டோம் ஆனா இது கண்டினியூஸ் நாப்சாக் ப்ராப்ளம்னால நம்ம ஃபிராக்ஷன் எடுக்க போறோம் சோ என்னன்னா எவ்வளவு இந்த நாப்சாக்ல ஃபிட் ஆகுமோ அவ்வளத்தையும் நம்ம இந்த செகண்ட் ஐட்டத்துல இருந்து பிரிச்சு எடுக்க போறோம் இப்போ நமக்கு பாருங்க 6 தான் இந்த நாப்சாக்கோட கெப்பாசிட்டி வந்து இனியும் நம்ம 6 kg ஒரு கேஜியில் இப்போ சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் 6 kg வெயிட் தான் இப்போ நாப்சாக்கில் அலோவ் பண்ண முடியும் ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வெயிட் பாருங்கள் செகண்ட் ஐட்டத்தோட வெயிட் வந்து 7 kg ஆனால் நம்ம பாருங்கள் 1 kg காஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அதுதான் வெயிட் பை வேல்யூ ரேஷியோவில் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அதனோட வேல்யூ என்னது 6 இப்போ நமக்கு இதில் இந்த வெயிட்லேருந்து 6 kg எடுத்து நாப்சாக்கில் போட்டோம்னா நாப்சாக்கு வந்து கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும் 7 போட முடியாது ஆனால் அதுலேருந்து பிரித்து 6 kg எடுக்கலாம் அப்போது 6 kg எடுக்கும்போது இந்த 42 வேல்யூ வந்து நம்ம அதுவும் பிரிஞ்சு வரும் அப்போது இதுலேருந்து 6 kg மாத்திரம் நம்ம எடுத்து போட போகிறோம் 6 kg எடுத்து போட்டோன்னா என்ன ஆகும் 6 × 6 வந்து 36 இப்போ ஐட்டம் 2 வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வேல்யூ பை வெயிட் பை வேல்யூ ரேஷியோ 6 இப்போ வெயிட்ல நம்ம 6 தான் எடுக்கிறோம் அப்போ 6 × 6 36 ஃபர்ஸ்ட் ஐட்டத்தோட வேல்யூ 40 செகண்ட் ஐட்டத்தோட வேல்யூ 36 ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 6 கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஐட்டத்துலேருந்து 6 kg மாத்திரம் பிரித்து நம்ம எங்கே போட போகிறோம் நாப்சாக்கில் போட போகிறோம் ஸோ இப்போ நமக்கு என்னென்னா நாப்சாக்கோட கெப்பாசிட்டி வந்து 10 அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை போடும்போது 4 kg வந்து ஃபில் ஆயிடுது இப்போ செகண்ட் ஐட்டத்தை போடும்போது ரிமைனிங் நமக்கு இன்னும் 6 kg தான் போட முடியும் ஆனால் ரிமைனிங் ஐட்டத்தில் 7 இருக்குது 7 போட முடியாது அதனால் அதுலேருந்து பிரித்து 6 kg மாத்திரம் பிரித்து நம்ம அதை வந்து போடுறோம் போடும்போது 4 + 6 வந்து நமக்கு 10 கிடச்சிருது அந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு 76 கிடைக்குது அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணது வந்து 76 இப்போ இந்த அப்ராக்சிமேஷன் அல்கரிதத்தோட குவாலிட்டியை வந்து அக்யூரசி ரேஷியோ மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் இப்போ அக்யூரசி ரேஷியோ வந்து RFSA அப்படி தான் டினோட் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளம் வந்து மேக்சிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஃபார்முலா F(S)/SA F(S)R அதில் S*ங்கிறது எக்ஸாக்ட் சொல்யூஷன் SA அப்ராக்சிமேட் சொல்யூஷன் இப்போ S*ங்கிறது எக்ஸாக்ட் சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது எக்ஸாக்ட் அல்கிறது மூலமாக சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் எக்ஸாக்ட் சொல்யூஷன் அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன்னா இந்த அல்கிறதத்தின் மூலமாக கிடைச்ச ஆன்சர் தான் அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா இந்த ப்ராப்ளத்தோட குவாலிட்டியை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம் அப்படி நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா இந்த அல்கிறதம் வந்து நமக்கு இந்த அல்கிறதத்தின் மூலமாக அந்த நாப்சாக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நமக்கு நியர் ஆப்டிமல் சொல்யூஷனில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நியர் ஆப்டிமல் சொல்யூஷனில் ஆன்சர் கிடைச்சாலும் இதனோட டைம் எஃபிஷியன்சி வந்து பாலினாமியலில் இருக்கும் அதான் மெயின் அட்வான்டேஜ் நம்ம ஏன் அப்ராக்சிமேட் அல்கிறதத்துக்கு போகிறோம்னா நமக்கு இங்கே வந்து டைம் எஃபிஷியன்சி வந்து நமக்கு பாலினாமியல் டைமில் இருக்கும் இதே ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிஸ்க்ரீட் அல்கிறதத்தில் சால்வ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிதுன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டத்தையும் தேர்ட் ஐட்டத்தையும் பிக் பண்ணோம் அப்போது 65 கிடச்சிது ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து 76 கிடைக்குது அப்போ இது பெட்டராக நமக்கு சொல்யூஷன் தந்திருக்கு ஸோ அப்போ இதுதான் அப்ராக்சிமேஷன் அல்கிறதம் ஃபார் கண்டினியூஸ் ஸ்னாப்சாக் ப்ராப்ளம்